அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் வானின் அமைப்பை கூறுவதன் மூலம் எம் கவனத்தை வெகுவாக ஈர்க்கின்றான். இன்னும் வானத்தை நாம் பாதுகாப்பான கூரையாக அமைத்தோம், எனினும் அவர்கள் அவற்றிலுள்ள அத்தாட்சிகளை புறக்கணித்து விடுகின்றார்கள். இந்த உண்மை 20ஆம் நூற்றாண்டில் மேற்கொள்ளப்பட்ட விஞ்ஞான ஆய்வின் பலனாக நிரூபிக்கப்பட்டது. புவியைச் சூழ உள்ள வளிமண்டலம் உயிர் வாழ்க்கையின் தொடர்ச்சிக்கு மிகவும் துணை புரிகின்றது. மேலும் எரிகற்கள் புவியை அண்மிக்கும் போது அவற்றை புவியில் விழவிடாது தடுத்து உயிர்களுக்கு சேதம் ஏற்படுவதை தடுத்துக் கொள்கின்றது. அது மாத்திரமன்றி அது உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் கதிர்கள் விண்வெளியில் இருந்து பூமியை அடையவிடாமல் தடுத்துக் கொள்கின்றது. ஆனால் இவ்வளிமண்டலம் பாதகமற்ற பிரயோசனமுள்ள கதிர்களான கட்புல ஒளி, புற ஊதா கதிர், வானொலி அலை போன்றவற்றை அனுமதிப்பது விசித்திரமாகவே உள்ளது. இக்கதிர்வீச்சுக்கள் எல்லாம் உயிர் வாழ்வைக்கு அடிப்படையானவை. வளிமண்டலத்தின் ஊடாக பகுதியாக உள்ளே விடப்படுகின்ற புற ஊதா கதிர்கள் தாவரங்களின் ஒளித்தொகுப்பிற்கு மிகவும் அத்தியாவசியமாக பயன்படுவதுடன் ஏனைய எல்லா உயிர்களின் நிலைத்தலுக்கும் காரணமாகின்றன. சூரியனால் வெளிப்படுத்தப்படும் புற ஊதா கதிரின் பெரியதொரு பகுதி ஓசோன் படையினால் வடிகட்டப்பட்டு சிறியதொரு முக்கியமான பகுதியே பூமியை வந்தடைகின்றது. இத்துடன் வளிமண்டலத்தில் பாதுகாக்கும் தொழிற்பாடு முடிவதில்லை. விண்வெளியில் மறை 270 பாகை செல்சியஸினால் பூமி உறைந்து விடாமல் வளிமண்டலம் பாதுகாக்கின்றது. மேலும் வளிமண்டலம் மட்டுமே பூமியையும் கொடிய தாக்கங்களிலிருந்து பாதுகாக்கின்றது என கொள்ள முடியாது. மாறாக புவியின் காந்தப்புலம் காரணமாக தோன்றுகின்ற வான் அலன் பெல்ட் எனப்படும் வான் அலன் வளையம் என்றதொரு படையமைப்பும் எமது பூகோளத்தை அச்சுறுத்தும் கதிர்களை எதிர்க்கும் ஒரு கேடயமாக துடிப்படுகின்றது. சூரியனாலும் ஏனே உடுக்களாலும் தொடர்ந்து வீசப்படும் இக்கதிர்வீச்சு உயிர்களுக்கு அச்சுறுத்தலானவை. இந்த வான் அலன் வளையம் மாத்திரம் இல்லாவிடில் சூரியனில் அடிக்கடி தோன்றுகின்ற மாபெரும் சக்தி வெளிப்பாட்டினால் தோன்றும் சூரிய தீப்பிழம்பினால் பூமியில் உள்ள எல்லா உயிர்களும் அழிந்து விடலாம். இவ்வாறான சக்தி வெளிப்பாடுகள் அண்மை காலங்களில் அண்ணளவாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளன. அதாவது ஹிரோஷிமாவில் போடப்பட்ட அணுகுண்டுகள் போல் 100 பில்லியன் அணுகுண்டுகளது சக்தி வெளிப்பாட்டுக்கு சமப்படுத்தப்படுகின்றது. வெடிப்புக்கு 58 மணி நேரத்தின் பின்னால் அவதானித்த போது திசைகாட்டியின் காந்த ஊசி வளமைக்கு மாறான அசைவை காட்டியதுடன் வளிமண்டலத்தின் 250 கிலோமீட்டருக்கு மேல் வெப்பநிலையானது திடீரென 2500 பாகை செல்சியஸாக அதிகரித்தது. சுருக்கமாக சொல்வதாயின் எமது புவிக்கு மேல் பரிபூர்ண ஒழுங்குமுறை செயற்படுவதை அவதானிக்கலாம். இவ்வொழுங்குமுறையானது புவியை சூழ்ந்ததாக அமைவது போலவே புவிக்கு வெளியிலிருந்து வரும் தாக்கங்களிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்கின்றது. இவ்வுண்மைகளை விஞ்ஞானிகள் அண்மை காலத்தில் தான் கண்டறிந்தாலும் எல்லாம் வல்ல அல்லாஹ் பல ஆண்டுகளுக்கு முன்னரே இது பற்றி தெளிவாக கூறியுள்ளான்.